ஹலோ கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் இன்றைக்கி நடக்க போகிற ஐபிஎல் மேட்ச் அதாவது சிஎஸ்கேஎஸ்எஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்கான ட்ரீம் லெவன் ப்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இந்த டேட்டாஸ் எல்லாமே நெட்லேயே இருக்குது பட் நான் இங்கே கொடுத்துருக்குறத அதோடைய ஒரு சில முக்கியமான டேட்டாஸ் மட்டும் எடுத்து எஸ்என்ஸாக கொடுத்துருக்கேன் நான் மற்றபடி இங்கே நான் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே நெட்லேயே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் நான் அதே மாதிரி ட்ரீம் லெவன் மாதிரியே மை லெவன்ஸ் இருக்குன்னு ஒரு ஆப் இருக்குது ஸோ நான் இது ரெண்டு தான் வந்து ரொம்ப நாளாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ட்ரீம் லவன் சர்க்கிளில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது அது கேஷ் போனஸாக நமக்கு வரும் அந்த கேஷ் போனஸ் வந்து அப்படின்னா நம்ம வித்ட்ரால் பண்ண முடியாது அதை வச்சு நம்ம ஒரு பர்சன்டேஜ் தான் வச்சு ப்ளே பண்ண முடியும் பட் மைலவன் சர்க்கிள் அப்படி கிடையாது நீங்கள் உங்கள் மைலவன் சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு கண்டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ஃபோர் ஃபோர் ருபீஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கண்டெஸ்ட்டாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக விளாண்டுருக்கேன் எனக்கு ட்ரீம் லெவனில் சப்போஸ் இருக்கிற லாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மைலோன் இருக்குள்ளே அது ஈடாகிடும் ஸோ ரெண்டு ஆப் நம்ம சேர்ந்து ப்ளே பண்ணும்பொழுது சப்போஸ் நமக்கு வந்து கண்டெஸ்ட்டில் லாஸ் ஆனால் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும் ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ நமக்கு வந்து அது வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க ஸோ இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபோனை ஸ்டேடியம் மும்பையில் தான் மேட்ச் நடக்குது ஸோ இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சும் ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதில் டவுட்டே இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரௌண்டோட ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்க்குறப்போ ஒன் நைன்ட்டி த்ரீ இருக்குது ஸோ கண்டிப்பாக பேட்ஸ்மேன்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க ஃபிஃப்டி போடுறதுக்கோ ரெண்டு டீம்லேயும் யாராச்சும் ஒருத்தர் ஃபிஃப்டி போடுறதுக்கோ இல்லைனா தேர்ட்டி ப்ளஸ் அடிக்கிறதுக்கோ சான்சஸ் நிறையவே இருக்கும் ஸோ நீங்கள் பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் சூஸ் பண்ணிக்கிறதுனால அண்டு ரொட்டேட் பண்ணி போடுங்க கேப்டன் வைஸ் கேப்டனை பேட்ஸ்மேன்ஸில் அதே மாதிரி பவுலிங் டைப்புன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் மேன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஆவரேஜும் சரி எக்கானமியும் சரி ரொம்ப கம்மியாக இருக்குது மற்றபடி எல்லா பவுலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கானமி வந்து ஒரு எயிட் டு எயிட் டு டென்னுக்குள்ளே தான் இருக்கு அதே மாதிரி பவுலிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி டு ஃபார்ட்டி ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா ஸ்டேன் பண்ணி அடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து விக்கெட் விடுறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராபிள் அவனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேயில் சிஎஸ்கேயில் ஒரு நிமிஷம் சிஎஸ்கேல ருத்ராஜ் கெய்த்வார் ராபின் உத்தப்பா மொயின் அலி சிவம் டுபே அம்பத்தி ராயுடு ரவீந்திர ஜடேஜா எம் எஸ் தோனி பிராவோ பிரிட்டோரியஸ் சௌத்ரி அண்ட் தேஷ்பாண்டே இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே உடைய பிராபிள் அவனாக இருப்பாங்க அதே மாதிரி பஞ்சாபுடைய ப்ராபிள் ஹவன் பார்க்குறப்போ ஸ்டிக்கர் தவான் மயங்க் அகர்வால் லிவிங்ஸ்டன் ராஜபக்ஷா ஷாருக் கான் ஸ்மித்து ராஜன்காட் பாவா ஹர்ஷதீப் சிங் ஹர்ப்ரீட் பிரார் ரபடா அண்டு ராகுல் சஹார் இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸோடைய ப்ராபிள் ஆகணும் இருப்பாங்க ஸோ சிஎஸ்கே டீம் உடைய அப்டேட்டுன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கடந்த ரெண்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ஆடுவாங்க இவங்க ஸோ இதில் வந்து பார்க்குறப்போ ருத்ராஜ் கேத்வால் வந்து ராபின் உத்தப்பா தான் வந்து ஓப்பனிங் இறங்குவாங்க இந்த டைம்மே ஸோ ரெண்டு மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கேத்வால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல ஸோ அதுக்காக சிஎஸ்கே வந்து உட்கார வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக ருத்ராஜ் கேட்வாருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் ஐபிஎல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்சில் அது அது அந்த மாதிரி அவுட் ஆக மாட்டார் நல்லா அடிப்பார்னு நம்ம சொல்லலாம் நம்பிக்கையாக அதே மாதிரி ராபின் உத்தப்பா நல்ல ஃபார்மில் தான் இருக்கார் ஸோ வரைக்கும் ராபின் உத்தப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃபேண்டஸி எல்லாம் ஃபேன்டசி ஆப்ஸ்லேயும் வந்து பார்த்தா ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆகிறது இருக்குது மொயினோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்று இங்குறதுக்கான சான்சஸ் இருக்கும் சிவன் டூபே ஐம்பத்தி ரெயிட மிடில் ஆர்டர் இறங்குவாங்க ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இறங்கி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் எல்லாமே எல்லாருமே பேட்ஸ்மேன்ஸ் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் சப்போஸ் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஓவியில் வந்து தோனியாக இறங்குறாங்க ஒரு 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 ரெண்டு ஓவர் தான் இருக்குது ஒரு ஓவர் தான் இருக்குது அப்படின்னா இந்த தோனியோ ரவீந்திர ஜடேஜாவோ இறங்குறாங்கன்னா அவங்க பங்குக்கு கண்டிப்பாக அவங்களும் அடிச்சு தான் போவாங்க ஓகே அதே மாதிரி துணை விக்கெட் கீப்பிங் நிற்பார் ரவீந்திர ஜடேஜா முயலாளி வேஸ்பின்னும் பிராவோவும் தேஷ்பாண்டும் ஸ்பீட் ஃபேஸ் பார்த்துக்குவாங்க ஸோ அதே மாதிரி ஓகே பஞ்சாபுடி அப்டேட்ஸ் பார்த்தோன்னா பஞ்சாபடி அப்டே அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ஓகே பஞ்சாபுடி அப்டேட்ஸ்ன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தினா ஷிகர் தவான் மயங்க் அகர்வால் ஓப்பனிங்காக இறங்குவாங்க ஒன் டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜானி பேரஸ்டா இறங்குவார் ஸோ இன்னி சாரி ஜானி பேரஸ்டோ அப்படி இல்லைன்னா ராஜபக்சா இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இன்றைக்கி ஜானி பேரஸ்டோ ஆடுறதுக்கான சான்சஸும் இன்றைக்கி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சஹரும் லிவிங்ஸ்டனும் ஸ்பின் பார்த்துக்குவாங்க ஹர்ஷதீப் சிங்கும் சந்தீப் சர்மாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் அட்டாக் பார்த்துக்குவாங்க ஸோ ஹெட் ஹெட்னு பார்க்குறப்ப இந்த ரெண்டு டீம் நடவில் இது வரைக்கும் பதினாறு இருபத்தாறு மேட்ச்சில் பதினாறு மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க பத்து மேட்ச் வந்து பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க ஸோ சிஎஸ்கே பேட்ஸ்மேன் எஸ்எஸ் பஞ்சாப் பவுலர்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஸோ இதில் வந்து அதிகமாக ரன் அடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஃபார் வந்து உத்தப்பா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு அது அதிகமான ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஒரே ஒரு முறை தான் அவுட் ஆயிருக்காரு அவர் வந்து சந்தீப் சர்மாவுடைய பவுலிங்கில் ஐம்பத்தி ராய்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அதிக ரன் அடிச்சிருக்காரு அவர் வந்து மூணு முறை அவுட் ஆயிருக்காரு ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் ஐம்பத்தி ராய்டும் கொஞ்சம் ரன் அடித்தாலும் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் சந்தீப் சர்மா போடுற அப்படின்னா அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ அதேமாதிரி சந்தீப் சர்மா பவுலிங்கில் கொஞ்சம் இன்னைக்கு பெர்ஃபார்ம் நடத்துக்கிற சான்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உத்தப்பா வந்து ரபடாவோட ஓவரில் முப்பத்தெட்டு ரன் நடிச்சிருக்கார் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி உத்தப்பாவோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது மாதிரி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங்கர் கேட் உடந்து ரெண்டு மூணு அவுட் பண்ணியிருக்கார் சப்போஸ் அவர் வந்து பிகினிங்கில் ஸ்பெல் போடும்போது கண்டிப்பாக இன்றைக்கி மேட்சில் சப்போஸ் சரியாக போகலை அப்படின்னா மேபி இப்போ இது ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி தான் ஏன்னால் ரெண்டு மூணு அவுட் நான் சொல்கிறேன் நான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வார்டு வந்து இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி பேட்ஸ்மேனோடய ரோல் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஜடேஜா தோனி வரைக்கும் நல்லாவே ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் பேட்ஸ்மேன் எஸ்எஸ் சிஎஸ்கேவுடைய பவுலர்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஓகே பஞ்சாப் பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன்ஸ் சிஎஸ்கே வால்ஸ்னு பார்க்குறப்ப இது வரைக்கும் அதிகமாக அடிச்சது ஸ்டிக்கர் தவன் வந்து பார்த்திங்கன்னா பிட்ச் உதறிட்டுருக்காரு இருக்காரு ரன்னு நூற்றி ஆறு வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பட்டு ரெண்டு முறை வந்து பிராவோடைய பவுலிங்கில் அவுட் இருக்கார் பிராவோ வந்து எப்போயுமே தான் வருவார் பவுலிங் போடுறதுக்கு ஸோ ரெண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா பிராவோட அவுட் ஆகியிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு யாருன்னா ரவீந்திர ஜடேஜா பாரிஸ் சௌ சான்சஸ் இருக்குது தீபக் சஹார் இன்னைக்கு ஆடுவாரான்னு தெரில மொயின் அலி தவான் சான்சஸ் ரொம்ப கம்மி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிராவோ அகர்வால் சான்சஸ் இருக்குது மில்னே ஹோவல் சான்சஸ் கம்மி தான் இருக்குது கிடையாது ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அதிகமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் தவான் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்கார் ஸோ இன்றைக்கி மேட்சில் அவரோருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறம் கீ பிளேயர்னு பார்க்குறப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கெயிட்வார்டு உத்தப்பா மொயின் அலி ஜடேஜா அண்ட் ப்ராவோ பஞ்சாபு பொறுத்த வரைக்கும் ஷிர் தவான் மயங்க் அகர்வால் லிவிங்ஸ்டன் ஸ்மித்து அர்ஷதீப் சிங்கு ரபடா அண்ட் ராகுல் ஸோ இவங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் பட் நீங்கள் வந்து பிளேயருக்கு இன்னும் கம்மியாக சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பேட்ஸ்மேன்ஸாக சூஸ் பண்ணிக்கிறது நல்லது பெஸ்ட் பெர்ஃபார்மர் சோஃபான்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரபடா அது உத்தப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பதினெட்டு பாயிண்ட் வச்சுருக்காரு மொயின் அலி ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் வச்சுருக்காரு சிவம் டூபி எழுவத்தேழு பாயிண்ட்டு ராய்டு வந்து எழுபத்தி ஏழு ஜடேஜா வந்து எழுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு அங்கிட்டு ஸ்ரீகர் தவன் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு ஏழு பாயிண்ட்டு மயங்கர்வால் ஐம்பத்தி மூணு லிவிங்ஸ்டன் ஐம்பத்தி ஒம்போது ராஜபக்சா லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் நூற்றி பதினஞ்சு பாயிண்ட்டு அண்டு ஷாருக் கான் நாற்பத்தி மூணு பாயிண்ட் வச்சுருக்காரு கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீகில் நீங்கள் வந்து இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறது நல்லது மொயின் அலி ஜடேஜா ஸ்ரீகர் தவன் மயங்கர் அகர்வால் ரபடா இதில் வந்து ஒரு சாய்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து வார்ட் போட்டுக்கிறது நல்லது ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மேட்ச்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேறு எதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் டெலிகிராம் சேனலில் நம்ம டீம் கொடுத்துறேன் நான் நம்ம ஒரு பதினோரு டீம் ஜிஎல் டீம் ஒரு பதினோரு டீமும் ஸ்மால் லீக் வந்து மூணு டீம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதோடய பெர்ஃபார்மென்ஸ் ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம் நம்ம நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்